ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த செஷனில் ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோன்னா பிளட் ரிலேஷன்ஷிப்ஸ், ரைட்? பிளட் ரிலேஷன், இரத்த உறவுகள். ஸோ எந்த ஒரு ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுத போனாலும் மினிமம் 5 மார்க்ஸ்லேருந்து 10 மார்க்ஸ் வரைக்கும் இரத்த உறவுகள் சம்மந்தமான கேள்விகளை உங்களுக்கு கேட்பாங்க, பிளட் ரிலேஷன்ஸ். தமிழில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னுடைய பெரியப்பா பையனுடைய சித்தி அப்படி இப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அங்கிள் ஆண்டி இது மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சில பேசிக் திங்ஸ் இருக்குது ஜென்ரேஷன் வைஸில். இப்போ அப்பா சைடில் இருக்கிறவங்கள நான் எப்படி பார்க்கணும், அம்மா சைடில் இருக்கிறவங்கள நான் எப்படி பார்க்கணும் அப்படின்ற பேசிக் ஐடியாஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா எவ்வளோ கஷ்டமான ப்ராப்ளமை நம்மளுக்கு கொடுத்தாலும் நம்ம அதை ஈஸியாக க்ராக் பண்ணலாம். இந்த வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க, பெட்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்டர்னல்னால் எங்கள் அப்பா சைடில் இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாமே நான் பெட்டர்னல் அங்கிள், பெட்டர்னல் கசின் அப்படின்னு நான் சொல்லுவேன். பாருங்கள், என்னுடைய அப்பா சைட், ஸோ ஃபாதர் சைட், ரைட், பெட்டர்னல் கசின் அப்படின்னு சொல்லலாம். அப்பாவுடைய அண்ணன் பையன் எனக்கு வந்து பெட்டர்னல் கசின், இல்லைனா பெட்டர்னல் அங்கிள், எங்கள் அப்பாவுடைய தம்பியை நான் பெரியப்பான்னு தமிழில் சொல்லுவேன். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா சைடில் இருக்கிறவங்கள பிரதராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அங்கிள் இல்லைனா ஆண்டி அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். ஸோ இந்த பெட்டர்னல்ன்ற வார்த்தையை முன்னாடி போட்டேன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பெட்டர்னல்ன்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே இது அப்பா சைடு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரி? ஸோ அப்பா சைடில் இருக்கக்கூடிய பெட்டர்னல் ரிலேட்டிவ்ஸ் இல்லைனா பெட்டர்னல் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாத்தையும் நான் வந்து பெட்டர்னல்ன்ற வார்த்தையை வச்சு சொல்லுவேன். எப்படி? எங்கள் அப்பா சைடில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த பெட்டர்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன், சரிங்களா? பாருங்க, தந்தை வழி, தந்தை வழி. ஸோ பெட்டர்னல் சைடு, அப்பா சைடு, தந்தை வழி தமிழில் போட்டிருக்கேன் பாருங்க, தந்தை வழி. இவர் தான் என்னுடைய அப்பானா, என்னுடைய அப்பா சைடில் இருக்கக்கூடிய யாருமே உறவினர்கள் இல்லை மாமா அத்தை இவங்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா சைடில் நான் சொல்லணும்னா பெட்டர்னல் ஆண்ட் இல்லைனா பெட்டர்னல் அங்கிள் அப்படின்னு நான் சொல்லலாம். தந்தை வழி உறவினர்கள், தந்தை வழி சொத்து, இது எல்லாமே பெட்டர்னல்ன்ற பதத்தை வார்த்தை இங்கே பயன்படுத்துவாங்க. அப்பா சைடில் நான் சொல்லணும்னா பெட்டர்னல் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வச்சு நான் வந்து அவங்க சொல்லணும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் க்வெஸ்சனில் பெட்டர்னல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்ததுன்னா இது அப்பா சைடு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், இதே கண்டா மெட்டர்னல் அப்படின்னா தாய் வழி, அவ்வளோதாங்க. மெட்டர்னல்ன்ற வார்த்தையை போட்டோன்னே நீங்கள் புரிஞ்சுக்கணும், தாய் வழி. அது தாய் வழி கசினாக இருக்கட்டும், அங்கிள் அண்ட் ஆண்ட் அம்மா சைடில் ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் மெட்டர்னல் ப்ராப்பர்ட்டி, எது இருந்தாலும் சரி மெட்டர்னல் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னது, இது எங்கள் அம்மா சைடு அப்படின்னு சொல்லி. தாய் வழி உறவினர், மாமா அத்தை உறவினர்கள் சொத்து, இது எல்லாமே அம்மா சைடில் சொல்லணும்னா மெட்டர்னல். அப்போ ரெண்டு விஷயத்தை நீங்கள் படிச்சிருக்கிறோம், ஒன்று பெட்டர்னல், இன்னொன்று மெட்டர்னல். பெட்டர்னல்னால் அப்பா சைடு, மெட்டர்னல் அப்படின்னு சொன்னால் அம்மா சைடு, ரைட்? இப்போ இந்த கேள்வியை பாருங்களேன், சைல்டு அப்படின்னு சொன்னால் ஜெண்டர் எதனா சொல்லுதா? இல்லை, சைல்டுனா பையனாகவும் இருக்கலாம் பொண்ணாகவும் இருக்கலாம். இட் கேன் பி சன் ஆர் டாட்டர். டாட்டரை நான் எப்போவுமே ஷார்ட் ஃபார்மில் DOT அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் குறிப்பேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், டாட்டரை தான் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், ஏ இஸ் சைல்ட் ஆஃப் பி. அப்போது ஏ வந்து இஸ் சைல்ட் ஆஃப் பி, பியோட சைல்டு. ஏ இஸ் சைல்ட் ஆஃப் பி. ஏ இஸ் சைல்ட் ஆஃப் பினா பி யாரு? ஹூ இஸ் பி? ஏ வந்து சைல்ட் ஆஃப் பி, அப்போ பின்றது யாரு? பேரண்ட்ஸ், கரெக்டா? ஹூ இஸ் பி? பி ஆர் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது அது அம்மாவையும் குறிக்கும் அப்பாவையும் குறிக்கும். ஸோ பேரண்ட் என்ற ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோன்னா இட் கேன் பி ஃபாதர் ஆர் மதர். பி இஸ் பேரண்ட் ஆஃப் ஏ. அப்போ ஏன்றது யாரு? ஏவோடைய பேரண்ட் யாரு? பி இஸ் பேரண்ட் ஆஃப் ஏ. ஏவோடைய பேரண்ட் பி, ஓகே? பி இஸ் பேரண்ட் ஆஃப் ஏ. ஏவோடைய பேரண்ட் யாரு? பி. பி தான் பேரண்ட்டு. அப்போ பேரண்ட்டுனாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன், அப்பாவா அம்மாவான்னு தெரியல. ஏ அப்படின்னு குறிக்கிறது இங்கே ஜெண்டரை எதுவுமே சொல்லலை. இவங்க பேரண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பதத்தை பயன்படுத்துறதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஹூ இஸ் ஏ? ஏ யாரு? அவங்க குழந்தைங்க, சைல்டு, ஓகே? ஸோ ஏ இஸ் சைல்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம்.
இன்னொரு வார்த்தை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பௌஸ், ஸ்பௌஸ்னா யார்? என்னுடைய மனைவியை நான் ஸ்பௌஸ்ன்னு சொல்வேன். இல்லைன்னா இஃப் ஐ எம் அ நான் ஒரு பெண்ணாக இருந்தேன்னா என்னுடைய புருஷனுக்கு நான் வந்து மனைவியாக இருக்கிறேன். ஸோ ஐ கேன் சே ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், இவங்க ரெண்டு பேரும் ஸ்பௌஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பி எஸ் ஸ்பௌஸ் ஆஃப் பி டூ. பி வந்து ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பெண்ணுனா இது ஆணாக இருக்கும், இது ஆ பி ஒன் ஆணுனா இது பெண்ணாக இருக்கும், ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, சிப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட பிறந்தவங்கள சிப்லிங்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு அவங்க சிப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ பாருங்களேன், இதுதான் வந்து ஃபைவ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஃபேமிலி. இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஜென்ரேஷன் த்ரீயில் இருக்கேன் நான் வச்சுங்க, தட் இஸ் மை ப்ரெசன்ட் ஜென்ரேஷன். இப்போ நான் ஜென்ரேஷன் வச்சுங்க ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ ஜென்ரேஷன் ஒன் யார் அப்படின்னு பாருங்களேன். ஜென்ரேஷன் ஒன் வந்து த ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கிராண்ட் பேரண்ட்ஸ், என் அப்பாவுக்கு முந்தின ஜென்ரேஷன், இல்லைனா எங்கள் அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மாவாக இருக்கலாம், சரிங்களா? அப்போ கிராண்டுனாவே ரெண்டு ஜென்ரேஷன் மேலே, எனக்கு முந்தினதுக்கு முந்தின கிராண்ட் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்கனாவே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இப்போ ரெண்டு ஜென்ரேஷன் மேலே. அதே மாதிரி கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர்னா ரெண்டு, பாருங்கள் இங்கே பாருங்கள், ரெண்டு ஜென்ரேஷன் மேலே இருக்கும், கிராண்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டு ஜென்ரேஷன் கீழே இருக்கும். ஸோ டூ ஜென்ரேஷன் அபவ், டூ ஜென்ரேஷன் பிலோ, இந்த கிராண்டுன்ற வார்த்தையை பயன்படுத்து. ஸோ கிராண்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மை ஜென்ரேஷன் ஒன். ஸோ தட் இஸ் மை கிராண்ட் ஃபாதர், இல்லைனா கிராண்ட் மதர், என்னுடைய தாத்தா இல்லைனா பாட்டி. நம்ம இங்கே இன்னொன்று பார்த்தோம், எங்கள் அப்பா சைடு இருந்ததுன்னா அது பெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ், ஓகே? எங்கள் அப்பா சைடு. இதே கண்டா எங்கள் அம்மா சைடு இருந்தாங்கன்னா மெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், சரியா? அதுக்கு அடுத்தது ஜென்ரேஷன் டூ, த ஜென்ரேஷன் ஆஃப் பேரண்ட்ஸ். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் ஆண்டி, ஏன்னா இங்கிலீஷில் ஈஸி, அத்தை மாமா சித்தி சித்தப்பா இப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம், ஆண்டி அங்கிள் ஃபாதர் இன் லா. பாருங்கள், இது இன்லாஸ் மூலமாக நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது இந்த ரெண்டு கேட்டகரி, சரியா? இன்லாஸ்ன்னு சொல்லுவாங்க, என்னுடைய இன்லாஸ், ஓகே? எப்படி நான் கல்யாணம் பண்ணேன்னா எங்கள் மனைவியோடைய அப்பா அம்மாவை நான் ஃபாதர் இன் லா, மதர் இன் லா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இவங்க எல்லாருமே ஒரே ஜென்ரேஷன், தட் இஸ் மை ஜென்ரேஷன் டூ, எனக்கு முந்தின ஜென்ரேஷன், சரிங்களா? எனக்கு முந்தின ஜென்ரேஷன் தட் இஸ் என்னோட, நல்லா ஞாபகம் வச்சுங்க, எங்கள் அப்பா அம்மா இல்லைனா அங்கிள் ஆண்ட்டு ஆண்டின்னு சொல்லலாம், ஃபாதர் இன்லா என்னோட மாமனார், மதர் இன்லா மாமியார் அவங்கள சொல்லலாம், சரிங்களா? தட் இஸ் மை ஜென்ரேஷன் டூ. அப்புறம் ப்ரெசன்ட் ஜென்ரேஷன், இப்போ இருக்கிறது நான், என் மனைவி, அவங்க ப்ரெசன்ட் ஜென்ரேஷன். இல்லைனா என் கசின், கசின்ன்றது யார்? என்னுடைய பெரியப்பா பையன் வந்து என் கசின் தான். நம்மளுடைய வயசு, நம்ம ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்களே நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பிரதர்ன்ற வார்த்தையால் சொல்லுவோம், என்னுடைய அண்ணன் தம்பி. அதுக்கப்புறம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். கசின், கசினுக்கு ஜெண்டர் இருக்கா? நான் ஹீ இஸ் மை கசின் பிரதர் அப்படின்னு பதத்தை பயன்படுத்தவே கூடாது. கசின் வந்து ஜெண்டர் பேஸ்டே கிடையாது, ஓகே? கசின்னாவே ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ வந்து கசின் பிரதர், கசின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லவே கூடாது இங்கிலீஷில். கசின் அப்படின்னா அது பையனாக இருந்தாலும் சரி, கசின் தான், பெண்ணாக இருந்தாலும் சரி, கசின் தான். என் பெரியப்பா பையனை வந்து நான் கசின் அப்படின்ற வார்த்தை சொல்லுவேன். ஸ்பௌஸ், அது என் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஹஸ்பண்ட்ஸாகவும் இருக்கலாம். பிரதர் இன்லா, பிரதர் இன்லாலாம் உங்களுக்கு தெரியும்ல, மச்சான் மச்சினிச்சி. அப்போ சிஸ்டர் இன்லா, ஓகே, சிஸ்டர் இன்லா அப்படின்லாம் சொல்லுவோம், பிரதர் இன்லா. இவங்க எல்லாருமே ஒரே ஜென்ரேஷன், நம்ம ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் ஃபோர், தட் இஸ் என்னுடைய குழந்தை, என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன், ஓகே? ஸோ இட் கேன் பி சன், என்னோடய பையனாக இருக்கலாம், என் டாட்டராக இருக்கலாம், நெஃப்யூ நீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஃப்யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னுடைய அண்ணன் பையன், இப்போ என்னுடைய அண்ணன் வந்து ப்ரெசன்ட் ஜென்ரேஷன், அவனுடைய பையனை நெவ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெவ்யூ பையனாக இருந்தால் நெவ்யூ, பொண்ணாக இருக்குது அப்போ நான் என்ன என்ன வார்த்தையால் சொல்லுவேன்னா நீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ பையனாக இருந்தால் இஃப் ஹீ இஸ் அ மேல், ஓகே, ஐ வில் சே வித் இந்த எந்த பயன்படுத்துவேன், நெவ்யூ, அங்கே பி வந்து சைலண்ட், நெவ்யூ அப்படின்னு சொல்லுவேன். நீஸ் ஃபீமேலாக இருந்ததுன்னா நான் நீஸ், என்னுடைய அண்ணன் பையன் அது மாதிரி இதில் நெவ்யூன்னு சொல்லுவேன், நீஸ்ன்னு சொல்லுவேன். சேம் ஜெர்னர், பையனாக இருந்தால் நெவ்யூ, பொண்ணாக இருந்தால் நீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்புறம் சன் இன்லா என்னுடைய மருமகன். ஓகே, என் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, என் பொண்ணுடைய ஹஸ்பண்ட் நான் என்னன்னு சொல்லுவேன், மருமகன் சொல்லுவேன். இல்லை என் பையனுடைய ஒய்ஃபை என் மருமக டாட்டர் இன்லா. பார்த்தீங்கன்னா இது அடுத்த ஜென்ரேஷன், இதுக்கு ஒரு ஜென்ரேஷன் கீழே, ஒரு ஜென்ரேஷன் கீழே. ஓகே, இதெல்லாம் இன்லாஸ் மூலமாக வர்றது. அடுத்தது கிராண்ட் ஜென்ரேஷன், ஜென்ரேஷன் ஆஃப் கிராண்ட் சில்ட்ரன். ஸோ கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர். ஓகே, இப்போ நான் மேலாக இருக்கிறனால இப்போது அவன் வந்து என்னுடைய சன்னாக இருந்தானா, இப்போ என் பையனுக்கு பையனாக இருந்தானா, நான் என்ன சொல்லுவேன், பெட்டர்னல் கிராண்ட் சன். என் பொண்ணு சைடில் இருந்தாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, மெட்டர்னல் அப்படின்னு சொல்லி அவங்கள கிராண்ட் சன் அப்படின்றதெல்லாம் குறிப்பாங்க. ஸோ ஹோப் இந்த சார்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். வி வில் மூவ் டு தி ஃபேமிலி ட்ரீ டயக்ராம். இங்கே ஏன்ற ஒரு கேரக்டரை வச்சு தான், மையமாக வச்சு தான் இந்த ஃபேமிலி ட்ரீ டயக்ராம். இப்போ ஏக்கு பி யாருனா, ஏக்கு பி வந்து அப்பா, பான்னு எழுதியிருக்கேன், பிஏ பா. ஏக்கு சி வந்து சிஸ்டர், இங்கே சிஸ்டர்னு எழுதியிருக்கேன் பாருங்க, சிஸ்டர். அதே மாதிரி ஏக்கு டி யாரு, ஒய்ஃப். ஏக்கு இ யாரு, சன். இப்போ ஏ வந்து மேல் ஆர் ஃபீமேல், அவர் மேல்னு எதை வச்சு சொல்கிறேன்னா, இங்கே ஒய்ஃப்னு இருக்கிறனால ஹீ இஸ் ஹஸ்பண்ட், ஹெச்யூபி ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட்னா ஹீ இஸ் அ மேல், ஏ ஜெண்டர் கண்டுபிடிச்சாச்சு, மேல். இவர் மேலாக இருக்கிறனால சி வந்து சிஸ்டர். ஸோ திஸ் ஃபெலோ ஏ இஸ் பிரதர் டு சி. அப்போது இது பையன், அப்போது பிக்கு இவர் யார், சன். ஓகே, பிக்கு ஏ வந்து சன், ஏக்கு இவர் அப்பா. அதே மாதிரி ஏ வந்து சிக்கு அண்ணன் ஆர் தம்பி, பிரதர். அப்போது சின்றது சிஸ்டர். அப்போது சிக்கு ஏ, பி யார், சிக்கு பி யார், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் டூ, டாட்டர். சி வந்து டாட்டர் பிக்கு, அதே மாதிரி பி யார், சிக்கு அப்பா. அப்பா வாட் அபவுட் திஸ், இதை சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்க யார், டி டாட்டர் இன்லா, டி டாட்டர் இன்லா. இவர் யார், ஃபாதர் இன்லா, கரெக்டா. சரி, இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு. இ யார், சிக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஈக்கு என் அப்பாவோடைய அக்கா, அப்பனா நம்ம என்ன அத்தைன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் மை ஆண்ட், கரெக்டா. ஆண்ட் என்ன ஆண்ட்டு, எங்கள் அப்பா சைடு, அப்பாவோடைய அக்காவோ தங்கச்சியோ இருக்கிறனால நான் என்ன சொல்ல வார்த்தை யூஸ்வேன், பெட்டர்னல், பெட்டர்னல் ஆண்ட் அப்படின்னு சொல்வேன். இது பாருங்களேன், இது ஜெண்டர் என்னது, ஈயோட ஜெண்டர் என்னது, மேல், சன்னு மேல். அப்போ என், அப்போ சீக்கு பாருங்கள், சீக்கு அண்ணன் பையன், பையனை நான் என்ன சொன்னேன், நெவ்யூ, நெவ்யூ. ஓகே, பையனா நெவ்யூ. இதே கண்டா இந்த ஈ வந்து பெண்ணாக இருந்தானா, டாட்டராக இருந்தானா, நம்ம என்ன சொல்லுவோம், நீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சி ஏவோடைய சன், அதெல்லாம் நெவ்யூன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி டிக்கு ஈ யார், அவங்களும் சன்னு தான், ஏன்னா ஏவோட ஒய்ஃப் தானே அது, ஒய்ஃப்னா அவங்க. இப்போ இவங்க அப்போ ஈக்கு பேரண்ட்டு யார், ஏ அண்ட் டி. ஓகே, திஸ் இஸ் சன் டு, திஸ் இஸ் மாம், அம்மா, மா அப்படின்னு சொல்லிடுங்க, அம்மா. சரியா, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இந்த பிக்கும் இவருக்கும் என்ன ரிலேஷன், ஈக்கும். ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு தட், இஸ் ஆ எஸ் எக்ஸாக்ட்லி, தட் இஸ் மை கிராண்ட் பா, கரெக்டா, கிராண்ட் பா. ஈ இஸ் கிராண்ட் சன். சரி, எந்த வழியில் கிராண்ட் சன் பாருங்க, ஈ வந்து அப்பாவோடைய அப்பா, அப்பா அப்பா சைடில் இருக்கிறனால திஸ் கிராண்ட் பா இஸ் மை பெட்டர்னல், பெட்டர்னல் கிராண்ட்பா. இது வந்து பையன் சைடில் இருக்கிறதுனால பெட்டர்னல் கிராண்ட் சன், பையனுடைய பையன். இதே ஈ வந்து பெண்ணாக இருந்ததுன்னா டாட்டர், பெட்டர்னல் கிராண்ட் டாட்டர். கிராண்டுனாவே ரெண்டு ஜென்ரேஷன் இருக்கும் பாருங்கள், பிக்கு ஏ ஒரு ஜென்ரேஷன், ஏக்கு இ அடுத்த ஜென்ரேஷன், அதே மாதிரி ஈக்கு ஏ, ஏக்கு மேலே பி. ஸோ கிராண்ட்ன்றது இந்த ஃபேமிலி ட்ரீ டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன சின்ன கேள்விங்க, இந்த கேள்விகளை நான் வந்து
பார்ட் டூவாக வச்சுக்கிறேன். ஸோ பார்ட் டூவில் இந்த கேள்விகளை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ, டில் தென் பாய்.